Assalamualaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி தொக்கு வைப்போம். இது வந்து இட்லி தோசைக்காக நம்ம வைக்கக்கூடிய தொக்கு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 3-4 பச்சை மிளகாய் வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக கீறி கூட போட்டுக்கலாம், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். இதுவே நல்லா காரம் இறங்கும். இப்போ இதில் வந்து 2 வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும், நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுல அந்த டேஸ்ட்டை நல்லா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது வெங்காயம் வந்து நமக்கு ஒரு பாதி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் நல்லா வதங்கிடும். இது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கடகடன வேலை முடிஞ்சிடும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், சாரி 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே 2 தக்காளி அரைச்சதை ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மிக்சியை நல்லா அலசிட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நமக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போவே. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு போதும். நம்ம வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேறு சட்னிக்கு வைக்க பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பை.